ஸோ கே சார் ஜார்ஜ் மறுபடியும் ஒரு புது வீடியோவில் வர இந்த வீடியோ வந்து மைண்ட் கிராஃப்ட் சேலஞ்சு வித் ஃப்ரெண்ட்ஸ். ஆமாங்க, ஸோ வித் யூடியூபர்ஸோட பண்ண போகிறோம். ஸோ இன்றைக்கி நம்ம கூட வந்து ஜினேஸ் கேமிங் அப்புறம் வந்து மிஸ்டர் சசி இருக்காரு. ஸோ மைண்ட் கிராஃப்ட்டில் வந்து ஒரு மல்டிப்ளேயர் கேம் ப்ளே போகணும் அப்படின்னு நான் நினச்சிட்டு இருந்தேன். ஸோ அதனால் வந்து ஒரு ஸ்பெஷல் வீடியோ. ஸோ இது வந்து ஒரு சேலஞ்சு. ஸோ இந்த அரேனாவில் வந்து வெற்றிகரமாக வெளியே வரணும். ஸோ உள்ளே வந்து ஏகப்பட்ட பசில்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்லாம் இருக்குது. ஸோ இவங்கெல்லாம் வந்து நம்ம கூட வந்து ப்ளே பண்ண போகிறாங்க. ஸோ ரெண்டு பேர் உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும். சப்போஸ் தெரியாமல் இருந்துச்சுன்னா அவங்களோட சேனலோட ரெண்டு பேர் லிங்க்கும் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். ஸோ பிடிச்சிருந்தா மறக்காமல் போய் சப்போர்ட் பண்ணுங்கள். அவங்களும் வந்து நல்ல கண்டென்ட் மைண்ட் கிராஃப்ட் அந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான கேம்ஸ்லாம் போட்டுட்ருக்காங்க. ஸோ அவங்களுக்கும் உங்களோட சப்போர்ட்டை கொடுங்க. இப்போ தான் வந்து சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காம அதை லைக் பண்ணுறங்க, ஷேர் பண்ணுறேன், சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க. அப்போ தான் வந்து இந்த மாதிரி கேம்ஸ் இந்த மாதிரி வந்து யூனிக்கான கண்டென்ட்லாம் வந்து நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்ப்பீங்க. ஸோ லைக்கு ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுறங்க. ஓகேங்க, இது என்ன மாதிரி ஒரு கேம்னு கேட்டிங்கன்னா வந்து டகேஷி டெம்பிள்னு ஒரு கேம் இருக்குல்லங்க. ஸோ ஒரு பசில் இருக்கும், உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட ரூட் இருக்கும். கரெக்டான ரூட்டை கண்டுபிடிச்சி யார் ஃபஸ்ட்டாக வந்து எண்ட் ஆஃப் த லைனை தோறாங்களோ அவங்க தான் வின்னர். அவங்களுக்கு வந்து அந்த டைமண்ட் பிளாக் ஆஃப் டைமண்ட், ஓகேவா? ஸோ டைமண்ட் பிளாக் வந்து குமிச்சு வச்சுருக்கோம், அது எல்லாமே வந்து எல்லாமே எடுத்துக்கலாம். நான் ஃபஸ்ட்டாக உள்ளே கிளம்பிட்டேன், எல்லாம் சாப்பிட்டு சிக்கன்லாம் சாப்பிட்டு பயங்கரமாக ரெடி ஆகிட்டோம். ஸோ நாங்கள் ஆக்சுவலாக வந்து டிஸ்கார்டில் பேசிக்கிட்டு இருந்தோம். ஸோ உங்களுக்கு வந்து கேட்காது, ஆடியோ ரெக்கார்ட் பண்ண முடியல, பட் வாய்ஸோட ரெக்கார்ட் பண்ண மாதிரி இருந்தால் சமயம் இருக்கும். ஓகே, வந்தவுடனே நமக்கு வந்து ட்ரெஷர் கிடச்சிருச்சு. ஸோ உள்ளே வந்து கோல்டன் ஆப்பிள், அதுக்கப்புறம் மீட்டு, அதுக்கப்புறம் கேம்ப் ஃபயரு. ஏன் ப்ரோ கேம்ப் ஃபயர்லாம் ஒரு லூட்டா? சரி கொடுங்க, நமக்கு எதுவும் கிடச்சிருக்கு. ஸோ இப்படி தான் வந்து ரூட் இருக்கும். இதில் யார் கரெக்டான ரூட்டை கண்டுபிடிச்சி போகிறா அப்படின்றதான் மேட்ரி. எல்லாமே வந்து கொலாப்ஸாக இருக்கும். ஸோ ரிட்டு வந்து வந்த வழிக்கே வரதுக்கும் நான் வந்து பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இருந்தாலும் இது வந்து மூணு நாளாக கட்டினாலும் எங்களுக்கு தெரியாது, எனக்கும் தெரியாது கரெக்டான ரூட் எதுன்னு, அவங்களுக்கும் தெரியாது. ஸோ நாங்கள் வந்து பேசிக்கிறோம், ப்ரோ இப்படி வரலாமா அப்படி வரலாமான்னு சொல்லிட்டு மாற்றி மாற்றி வந்து பேசிக்கிட்டு விளாண்டுக்கிட்டு இருந்தோம். ஸோ இப்போ வந்து கரெக்டான வழியை நான் கண்டுபிடிக்கிறோம். ஸோ லைக் பண்ணாமல் பார்த்துட்டீங்கன்னா டக்குன்னு லைக் போடுங்க. ஸோ ஓகேக்கா, வழியை கண்டுபிடிங்க, எப்படியாவது நம்ம முதல்ல போனுங்க. அப்போ தான் வந்து நம்ம வந்து வேறு லெவல் பிளேயர்னு சொல்லிட்டு நம்ம வந்து எல்லாருக்கும் நிரூபிக்கலாம். ஓகே, ஆஹா டெட் எண்டு போச்சுக்க. ஸோ மறுபடியும் ரிட்டர்ன் போனோம். ஸோ எந்த வழி, ஆஹா ப்ரோ என்ன ப்ரோ, வழியில் வழியில் வாங்க வாங்க, பின்னாடி வாங்க, அவரும் வந்து வழியை தேடி போகிறாரு போல. ஜினேஷ் ப்ரோ தாங்க போயிட்டாரு. ஓகே, அவரும் நம்ம கிட்ட தான் இருக்கு, இந்த வழியாக போய் பார்ப்போம். இதில் என்ன ஒரு ரூல்ஸ் அண்ட் ரிலேஷன்னா, யாரும் யாரையும் ஃபாலோ பண்ணக்கூடாது, ஏன்னா அப்போ வந்து கண்டுபிடிச்சிடுவாங்கல்ல. ஸோ இதான் ரூட்னு சொல்லிட்டு யாரும் யாரையும் ஃபாலோ பண்ணக்கூடாது, எல்லாம் வந்து இண்டிவிஜுவலாக தனித்தனியாக விளாடணும், எக்ஸிட்டை மட்டும் கண்டுபிடிக்கணும். ஸோ அதான் வந்து மேட்டர், அதான் வந்து ரூல்ஸ். ஸோ நமக்கு வந்து எந்த ஒரு ஆர் மாதிரி எதுவுமே கிடைக்காது. நடுவில் சின்ன சின்ன லூட் இருக்கும், இப்போ நான் ஒரு லூட் கிரேட் பார்த்தால அதே மாதிரியே வந்து ரெண்டு மூணு லூட் உள்ளே இருக்கும். ஸோ அதை கண்டுபிடிச்சா அவங்களுக்கு வந்து போனஸ் பாயிண்ட், ஓகேவா? ஸோ நான் ஒரு ரூட் கண்டுபிடிச்சேன், இன்னும் நான் வழியை கண்டுபிடிக்கல, எல்லாம் இங்கேயே சுற்றிக்கிட்டு இருக்கிறோம், அவங்களுக்கும் தெரில. ஆக்சுவலாக வந்து அவங்க தான் இதை கட்டினதே, முழுசாக கட்டினது அவங்க தான், நான் வந்து சும்மா டெக்கரேஷன் தான் பண்ணேன், ஓகேவா? அவங்களுக்கே வந்து திணறதுன்னா பார்த்துங்க, நான்லாம் வந்து எப்படி போகிறதுன்னு சொல்லிட்டு. ஸோ ஜினேஷ் ப்ரோ போயிட்டாருங்க. ஆக்சுவலாக நான் வந்து நானும் சசி ப்ரோவும் மாட்டிக்கிட்டோம். ஸோ நான் வந்து இந்த லூப்பில் மாட்டிக்கிட்டோம், வந்த இடத்துக்கே நாங்கள் வந்துக்கிட்டு இருந்தோம். ஜினேஷ் ப்ரோ வந்து போயிட்டார், ப்ரோ நான் வந்துட்டேன் ப்ரோ அப்படின்ட்டார். அழகையோ இங்கே பாருங்க, நான் வந்து மறுபடியும் வந்த இடத்துக்கே வந்துடுவேன். ஸோ எங்கே ஆரம்பித்தோமோ அங்கேயே நான் வந்து நின்றுவேன். ஸோ அதனால் வந்து செம்ம கடுப்பாயிடுச்சு. அப்புறம் வந்து ஜினேஷ் ப்ரோ பேரை வச்சே நான் வந்து பின்னாடியே போனேன். ஆக்சுவலாக அந்த ரூலே அதான். ஸோ யாரும் வந்து ஃபாலோ பண்ணக்கூடாது, பட் அவர் நேம் வச்சே நான் அடையாளம் கண்டுபிடிச்சேன். ஸோ எந்தெந்த சந்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து பார்த்து தேடி தேடி போனேன். அவர் பேர் பின்னாடியே நாங்கள் போனேங்க. ஆக்சுவலாக நான் தான் ரூலை பிரேக் பண்ணேன். ஸோ இருந்தாலும் பரவாயில்ல, நேர்மையாக கொஞ்சம் நேர்மையாக விளாண்டேன். அப்படியும் நான் வந்து எங்கே வந்தேன்னு பார்த்தீங்கன்னா வந்து ஸ்டார்டிங் பாயிண்ட்டே வந்துட்டேன். ஸோ எங்கே ஆரம்பிச்சனோ அங்கேயே வந்து நின்னா, ஆனால் ஆண்டவா அப்படின்னு எனக்கு வந்து நெஞ்சே அடைச்சி போச்சு. ஏன்னா இவ்வளோ நேரம் சுற்றி சுற்றி வந்து இங்கேயே வரோம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்து நெஞ்சே வலிச்சிருச்சு. சரி பரவாயில்ல, இருந்தாலும் பரவாயில்லனு சொல்லிட்டு சுற்றி சுற்றி நாங்கள் எல்லாம் ஆளுக்கு ஆளுக்கு மூஞ்சில் முட்டிக்கிறோம், ஓகேங்களா? நாங்கள் என்ன நினச்சோன்னா அங்கே கரெக்டாக போகிறோன்னு நினச்சிக்கிட்டு நாங்கள் எங்களை நாங்களே பார்த்துக்கிறோம், ப்ரோ இது கரெக்ட் இது கரெக்ட்டுன்னு சொல்லிட்டு எங்களை நாங்களே பார்த்துக்கிறோம். ஸோ அதனால் செம்ம கன்ஃபியூஷன், செம்ம ஃபன்னாக இருந்துச்சு. ஏன்னா வந்து நைட்டு விளாண்டோம். ஸோ எங்களுக்கு சிரிப்பு தாங்களே, நான் ஒரு பக்கம் உழுந்து உழுந்து சிரிச்சிட்டு இருக்கிறேன், அவங்க வந்து பயங்கரமாக வந்து சிரிச்சிட்டு இருக்கிறாங்க. ஸோ ஏன்னா எந்த வழி எங்களுக்குன்னு எங்களுக்கே தெரிலங்க. ஏன்னா ஒவ்வொரு வழி கொலாப்ஸாக நாங்கள் வேணும்னே போட்டோம், கொலாப்ஸாக போட்டோம். அதனால் வந்து எங்களுக்கே தெரில, நாங்கள் போட்டு குருட்டா மாக்குள்ள ஒரு வழியை போயிட்டே இருக்க வேண்டியதாக நம்மளும் போவோம். டெட் எண்டு அடடா, டெட் எண்டை தேடி பிடிச்சி கண்டுபிடிக்கிறேங்க நான், எனக்கு மட்டும் தான் டெட் எண்டாக மாட்டுது. ஸோ இந்த பக்கம் போவா, இங்கே ஒரு டெட் எண்டு இருந்துடாத. ஆ ஓகே போதுங்க. ஸோ ரைட்டு, ஆ ரைட் எடுக்கலாமா? ஆ ஓகே, இங்கே ஒரு இது இருக்குது. என்னது இது? ஆ இதான் போது, இது ரெண்டாவது செஸ்ட்டே பார்த்துங்க, நான் தான் செஸ்ட்டு கண்டுபிடிக்கிறேன், ஓகேங்களா? எல்லா செஸ்ட்டும் நான் தான். டோட்டமாக ஃபண்டிங்லாம் வச்சுருக்காங்க, சூப்பருங்க. அப்புறம் மெலன் இருக்குது, ரைட்டு. ஸோ நம்ம தான் வந்து ரெண்டு செஸ்ட்டு கண்டுபிடிச்சிருக்கோம், வேறு லெவலுங்க. ஸோ இப்போ இது டெட் எண்டு, வலி வலி வலியை காணும். நீங்களே பாருங்களேன் இந்த ரூட்டு எவ்வளோ கஷ்டமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு பயங்கர டிஃபிகல்ட்டியாக போட்டு வச்சுக்கிறாங்க. ஸோ இப்போ வந்து லெஃப்ட்டு இந்த சைடு, ஆஹா எல்லாமே இருட்டாக இருக்குதுங்க. ஸோ ரொம்ப இருட்டாக இருக்குது, ஏன்னா மேலே வந்து இந்த லைட்டு தான் வச்சுக்கிறோம், ஷோரூம் லைட்டு தான் வச்சுருக்கிறோம். ஸோ அப்போ தான் வந்து இருட்டாக இருந்தாலும் நல்லாயிருக்குங்க. இந்த எக்ஸிபிஷன்லாம் ஒரு இது வச்சுருப்பாங்களா, அந்த மாதிரி இருக்கும் எனக்கு, அதனால தான் வந்து இந்த எஃபெக்ட் கொடுத்தோம். ஓகே, ஆஹா மறுபடியும் வந்த வழிங்க. ஸோ இப்போ மறுபடியும் லெஃப்ட்டில் போயிட்டு ஒரே ஸ்ட்ரைட்டு ரைட்டுங்க.
ஸோ அங்கே பாருங்க அவங்க போயிட்டாங்கண்ணா, அவங்க எங்கே இருக்காங்க நான் எங்கே இருக்கேன்றது பாருங்க. ஆக்சுவலாக அவங்க ரீச்சே பண்ணிட்டாங்க. நான் வந்து சொன்னாங்க ப்ரோ நான் வன் டைம் ப்ரோ நீ இன்னும் வரலையான்னாங்க. அட இருங்க ப்ரோ நானே சுற்றி சுற்றி வந்துக்கிட்டு இருக்கேன். ஒரு டைமுக்கு மேலே எனக்கு வந்து கொலாப்ஸ் ஆகிடுச்சு. நான் கொஞ்சம் தெளிவாக இருந்தாலும் நான் எனக்கு புரிஞ்சு போச்சு நான் வந்து லூப்பில் மாட்டிக்கிட்டேன், வந்த இடத்துக்கு நான் வந்துக்கிட்டு இருக்கேன்றது நான் கரெக்டாக வந்து உணர ஆரம்பிச்சிட்டேன். ஸோ என்ன பண்ணேன்னா மறுபடியும் நான் ஸ்டார்டிங் பாயிண்ட்டுக்கு தேட ஆரம்பித்தேன். ஸோ ஸ்டார்டிங் ரூட்டை கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம கரெக்டாக போகலாம் அப்படின்றதுக்காக நான் வந்த வழியை வந்து மறுபடியும் ஃபாலோ பண்ண ஆரம்பித்தேன். இப்போ வந்து இப்போ தான் வந்து சீரியஸான கேமே ஆரம்பிச்சது. ஆக்சுவலாக இப்போ தான் நான் நல்லா விளாட ஆரம்பித்தேன். இவ்வளோ நேரம் வந்து கொஞ்சம் விளாண்டு பேசிக்கிட்டு ஜாலியாக வந்து இருந்தோம். அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் நான் சீரியஸாக விளாட ஆரம்பித்தேன். நான் எந்தெந்த வழியெல்லாம் போனேன் அப்படின்றத கொஞ்சம் மெமரைஸ் பண்ணி நம்ம திரும்ப அகைன் ஸ்டார்ட் பண்ண வழியே கண்டுபிடிச்சிட்டேங்க. ஸோ இங்கேருந்து தான் வந்து நான் ஸ்டார்ட் பண்ணேன். சரி ஓகே இப்போ நம்ம வந்து கரெக்டாக ப்ளே பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு வழியாக கரெக்டாக நான் பார்த்து பார்த்து போனேன். இங்கே தான் வந்து நல்லா வேலை செஞ்சேன். இது வரைக்கும் வந்து சும்மா ஜஸ்ட் நாங்கள் வந்து ஃபன்னுக்கு விளாண்டுருந்தோம். அதுக்கப்புறம் வந்து சீரியஸாக விளாட ஆரம்பிச்சிட்டோம். ஏன்னா அவங்க ரீச் பண்ணிட்டாங்களா இதுக்கு மேலே நம்ம வந்து இங்கே இருந்தால் நமக்கு வந்து நல்லதில்லை அப்படின்னு சொல்லிட்டு எப்படியாவது வழியை கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு கடகடன்னு கண்டுபிடிச்சாங்க. அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா வந்து திரும்ப திரும்ப நான் லூப்லேயே மாட்டிக்கிட்டே இருந்தேன். அவங்க வந்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ப்ரோ நாளைக்கு வந்துருவீங்களா ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. சரி இருங்க ப்ரோ வரேன் ப்ரோ வரேன் ப்ரோ ரெண்டே நிமிஷம் டைம் கொடுங்க ப்ரோ எப்படியாவது இந்த கான்சலேஷனை பிடிச்சி மனசை மாற்றி எப்படியாவது என் மைண்டை கசக்கி நான் வந்து வந்துடுறேன் ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன். ஏன்னா இது மைண்ட் கேம் மாதிரி தான். ஸோ எல்லாமே எல்லா ரூட்டுமே ஒரே மாதிரி இருக்கும். நீங்கள் எந்த ரூட்டில் கரெக்டாக போகிறீங்க நீங்கள் அது தான் வந்து மேட்ரு. ஸோ அதனால் வந்து எப்படியாவது போகணும் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர ஸ்ட்ராட்டஜிலாம் யூஸ் பண்ணி வேறு லெவலில் போயிட்டு அப்புறம் தேடிக்கிட்டே இருக்கிறேன். ஸோ எப்படியாவது கிடச்சிரும்ன்ற ஒரு நம்பிக்கையிலே வந்து எந்தெந்த பக்கம்லாம் ஓப்பனில் இருக்கும் எல்லா பக்கமும் நான் வந்தேங்க. ஸோ இந்த பக்கம் இங்கே ஓப்பனில் இருக்கா அப்படியே போனேன். இங்கே டெட் எண்டு மறுபடியும் லெஃப்ட் போயிட்டு அகைன் ரைட்டு போனேன். ஸோ உங்களுக்கு தெரியாது பட் ஆனால் விளாட்றப்ப எனக்கே வந்து தலை சுற்றிருச்சு. என்னடா இது எல்லா பக்கமும் ஒரே வழியாக இருக்குது, இது நான் வந்த வழியது போன வழியதுன்னு தெரியாமல். அதுக்கப்புறம் வந்து ஒரு வழியாக சொன்னார் ப்ரோ நீங்கள் கிட்ட வந்துட்டீங்க வாங்க வாங்க அந்த வழி தான் அந்த வழி தான் அவர் ஜினேஷ் ப்ரோ சொன்னார். ஆ ஓகே ப்ரோ இந்த வரேன் ப்ரோ வரேன் ப்ரோ சொல்லிட்டு அப்படியே வந்து தொடர்ந்து கண்டினியூ பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. அப்புறம் அவங்க போயிட்டாங்க. ஆக்சுவலாக அவங்க ரீச்சே பண்ணிட்டாங்க, நான் தான் வந்து திணறிக்கிட்டு இருந்தேன். அது என்னன்னு தெரியல, ஏன்னா நம்ம வந்து அந்தளவுக்கு வந்து நம்ம இந்த இடம் தெரியாது. ஸோ அதனால் வந்து நம்ம கஷ்டமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் கரெக்டான ரூட் எது எது அப்படின்னு சொல்லிட்டு தேடி தேடி வந்து கண்டுபிடிக்க ஆரம்பித்தேன். ஸோ அவங்க அவங்க இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க, இருந்தாலும் வந்து நானே வந்து தேட ஆரம்பிச்சிட்டேன். ஸோ இப்படியே வந்து ரைட்டு லெஃப்ட் ரைட்டு லெஃப்ட் ரைட்டும் போயிட்டே இருந்தேன். அப்பயும் வந்து டெட் எண்டில் நிறைய வாட்டி மாட்டினேன், ஏன்னா இங்கே நிறைய டெட் எண்ட் இருக்கும். ஸோ கரெக்டான ரூட்டை கண்டுபிடிக்கிறது தான் வந்து மேட்ரு. ஓகேவா? ஸோ இப்போ வந்து இந்த சைடு போயிட்டு அதுக்கப்புறம் லெஃப்ட் ஃபஸ்ட் லெஃப்ட் திரும்பி அதுக்கப்புறம் இங்கே இங்கே பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள், ஒரு சர்க்கிள் மாதிரி போயிட்டே வருது. ஸோ தொடர்ந்து லூப்பில் இருக்கும். ஸோ அதான் வந்து மேட்ரு. நீங்கள் அந்த லூப்பில் மாட்டாமல் நீங்கள் திரும்ப வந்து எஸ்கேப் ஆகணும், இல்லாட்டி அந்த லூப் வந்து கண்டினியூஸாக வந்து ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். அதனாலேயே நான் பயந்து பயந்து போயிட்டே இருந்தேன். இருந்தாலும் அந்த பேர் இருக்குல்ல அவங்க முன்னாடி காட்டுல, அதை வச்சு தான் வந்து கடைசி வரைக்கும் நான் மெயின்டைன் பண்ணிகிட்டே இருந்தேன். சரி ஓகே எவ்வளவு கண்டுபிடிச்சுன்னு சொல்லிட்டு விடா முயற்சியோடு நான் வந்து வெறிகுண்ட வேங்கையாக மாறிட்டேன். அதனால் கரெக்டாக வந்து இந்த டைம் வந்து வழியை வந்து ரொம்ப ஈஸியாகவே கண்டுபிடிச்சிட்டேன். ஸோ கரெக்டாக வந்து ஜினேஷ் பிகோட்டிக்கு வந்தோன்னு சொல்லிட்டேன் ப்ரோ உங்களுக்கு பேர்கிட்ட வந்துட்டேன் ப்ரோ வா ப்ரோ வா ப்ரோ அவ்வளோதான் ப்ரோ வந்துட்டு 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 ப்ரோ அப்படின்னு அப்புறமேட்டு தான் அப்போடா. ஸோ ஃபைனலி வந்து ரீச் பண்ணிட்டேன். அவரை பார்த்தோன்னு தான் எனக்கு அப்படியே நிம்மதியே வந்துச்சு. ஏய் நம்மளும் வந்து இந்த சேலஞ்சில் சக்ஸஸ் ஆகிட்டோம், ஃபஸ்ட்டாக வரல பட் நம்மளும் வந்துட்டோம். அதுக்கப்புறம் இங்கே சலந்தி வளர்ந்து இதில் ஒரு ப்ளஸ் பாயிண்ட் என்னன்னா என் கிட்ட மட்டும் தான் ஸ்வாட் இருக்குது, ஸ்வாட் வச்சு தான் இந்த சலந்தி வலையை அடிக்க முடியும். அதனால் இங்கே நான் தான் வந்து வேறு லெவல் பண்ணேன். ஸோ அதனால் ஸ்வாட் வந்து அதுக்கப்புறம் சசி ப்ரோ வந்து மாட்டிக்கிட்டார், அவரையும் வந்து இந்த சிலந்தி வலையை அடித்து உடச்சிச்சு. உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா வந்து நாலு நத்ரேட் பிக்காக்ஸ் இருந்துச்சு. ஸோ அதை வச்சு தான் வந்து இன்றைக்கி டைமண்ட் மைனிங் பண்ண போகிறோம். ஸோ எல்லாருமே வந்து வெற்றிகரமாக வெளியில் வந்துட்டோம். ஸோ போராடி கஷ்டப்பட்டு பல மணி நேரம் உழைத்து நாங்கள் வெளியில் வந்துட்டோம் ஃபைனலி. ஸோ இங்கே தான் வந்து டைமண்டை மைனிங் பண்ணி வச்சுருக்காங்க பாருங்கள் வேறு லெவலுங்க. ஸோ வாழ்க்கையிலே இப்படி ஒரு டைமண்ட் பிளாக்கை பார்க்க மாட்டோம். என்ன தான் இதை நம்ம வந்து ஒரிஜினல் எங்கள் வேர்ல்டுக்கு கொண்டு போக முடியலனாலும் பட் இதை மைன் பண்ணுறப்போ ஒரு ஹாப்பினஸ் கிடச்சிச்சு. ஸோ வேறு லெவலில் எல்லாமே வந்து ஒன்று விடாமல் மைன் பண்ண ஆரம்பித்தோம். ஸோ அதை மைனிங் பண்ணுறப்போ வந்து அப்படியே வந்து இன்பமாக இருந்துச்சு. என்ன தான் இது நம்ம சொந்தமாக எடுத்துகிட்டு போக முடியலனாலும் அதை மைண்ட் பண்ணுறப்போ அது கிடைக்கும்ல. ஸோ அதை வந்து வேறு லெவலில் இருந்துச்சு. நான் சொன்னேன் சரி வாங்க மைண்ட் பண்ணலாம் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொன்னேன். ஏன்னா நானும் ஜினேஷ் ப்ரோ டிஸ்கார்டில் பேசிக்கிட்டு இருந்தோம். சசி ப்ரோக்கு வந்து அவருக்கு வந்து நெட்ஒர்க் இஷ்யூ இருந்துச்சு, அவருக்கு டிஸ்கார்டு வந்தால் வந்து மைன்கிராஃப்ட் வந்து ஆட்டோமேட்டிக்காக எக்ஸிட் ஆயிடுச்சு. ஸோ அதனால் வந்து அவர் சாட் மட்டும் பண்ணுற அப்படின்றா அவர் சாட் மட்டும் பண்ணிட்டு நாங்கள் ரெண்டு பேரும் வந்து மைனிங்கை ஸ்டார்ட் பண்ணுற விறுவிறுன்னு மைனிங் பண்ணோங்க. ஸோ அப்போ தான் வந்து ஒரு சில சம்பவம்லாம் நடந்துச்சு. அதை வந்து லாஸ்ட்டாக சொல்கிறேன் என்ன சம்பவம்னு சொல்லிட்டு. ஸோ எல்லா டைமண்டையும் மைன் பண்ணோம். கிட்டத்தட்ட இதில் எத்தனை டைமண்ட் இருக்கும்னா அப்ராக்சிமேட்லி ஒரு 150 டைமண்ட் பிளாக்ஸ். ஓகேங்களா? ஸோ 150 டைமண்ட் பிளாக்ஸ் வந்து அப்படியே மேலே வந்து ஒரு ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் வந்து நாங்கள் போட்டு வச்சிட்டோம். ஸோ இப்போ வந்து ஸோ இதுக்கு நடுவில் நிறைய காமெடிலாம் நடந்துச்சு. எனக்கு ஒரு தடவை வெளியில் ஏன்னா சர்வர் வந்து மைன்கிராஃப்ட் சர்வர் வந்து தாங்க மாட்டேது, நாங்கள் வந்து ஃப்ரீ சர்வர் யூஸ் பண்ணுறனால எங்களால் வந்து யாரோ ஒருத்தர் வந்து அடிக்கடி வந்து லெஃப்ட் ஆகிட்டே இருந்தனால வெயிட் பண்ணி வெயிட் பண்ணி வெயிட் பண்ணி நாங்கள் வந்து பொறுமையாக அவர் வரட்டும் வரட்டும்னு சொல்லிட்டு மைண்ட் பண்ணிக்கிட்டே
ஸோ ஆல்மோஸ்ட் வந்து மைனிங் முடிக்கிற நிலமையில் இருக்கிறதா ஒரு செம்ம சம்பவம் நடந்துச்சு. ஸோ யாருமே வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணல, ஆனால் நான் பண்ணல. ஸோ என்ன நடந்துச்சுன்னா, ஸ்டக்குன்னு வந்து சைடில் வந்து ஒரு பேர் வந்துச்சுங்க. ஸோ அந்த பேர் என்ன வந்துச்சுன்னா வந்து மிஸ்டர் சசி வாஸ் ப்ளோன் அப் பை டிஎன்டின்னு வந்துச்சு. என்னடா அது மிஸ்டர் சசி வாஸ் ப்ளோன் அப் டிஎன்டின்னு எனக்கு வந்து ஷாக் ஆகிடுச்சு. ஸோ டிஎன்டி எதுவும் வெடிக்கவே இல்லை, எதுக்கு பேர் வருதுன்னு பார்த்தா அப்புறம் லைட்டாக லேக் ஆக ஆரம்பிச்சிச்சு. அதுக்கப்புறம் இந்த சம்பவம் நடந்துச்சு, அதை நீங்களே இப்போ பாருங்கள். இது தாங்க நடந்துச்சு. திடீர்னு பார்த்தா செத்து போயிட்டா, எப்படி செத்தன்றது எனக்கும் தெரியல அவங்களுக்கும் தெரியல, ஆக்சுவலாக தெரியும். ஸோ அடியில் வந்து ஃபுல்லாக டிஎன்டி மலையாக வச்சுருந்தோம். ஸோ அதுக்கு மேலே வந்து டைமண்ட் பிளாக் வச்சுருந்தோம். ஸோ சர்ப்ரைஸாக உங்களுக்கு வந்து பார்க்குறதுக்கு ஃபன்னியாக இருக்கணும்னு தான் இதை மேக் பண்ணோம். ஸோ உள்ளே வந்து இந்த இடத்த பாருங்க, நாராசம் பண்ணி வச்சுக்கிறோம். எந்த அளவுக்கு நாங்கள் டைமண்ட் பிளாக்கை மேலே வச்சுருக்கோமோ அதே அளவுக்கு கீழே டிஎன்டி ஃபுல்லாக ஃபுல்லாக வந்து ரொப்பி வச்சுருந்தோம். ஸோ அதனால தான் வந்து இந்த ஃபுல் இடமே வந்து நாஸ்தி ஆகிடுச்சு. ஸோ என்ன சொல்கிறது, பார்க்குறதுக்கே வந்து செம ஜாலியாக இருந்துச்சு, ஒரே குஜாலாக இருந்துச்சு. ஏன்னா தான் நாங்கள் கஷ்டப்பட்டு அதை கட்டினாலும் அந்த வெடிக்கிறப்போ அந்த எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறப்போ ஒரு ஃபீல் வரும்ல. ஸோ அது வந்து சத்தியமாக வேற லெவல். ஸோ பயங்கரமாக விழுந்து வந்து சிரிச்சுட்டு இருந்தோம். ஆக்சுவலாக பிளானே வேற. ஆக்சுவலாக என்ன நடக்கும்னா, எல்லாருமே சேர்ந்து வந்து டிஎன்டி வெடிக்க வைக்கிற மாதிரி தான் இருக்கும். மிஸ்டர் சசி ப்ரோ வந்து என்ன பண்ணிட்டாருன்னா, மைண்ட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அதை மிடிச்சு விட்டாரு. ஸோ அப்படியே வெடிச்சிருச்சு. ஸோ அவ்வளோதான். ஸோ எனக்கு தெரிஞ்ச கேம் பிளே அவ்வளோதான் நினைக்கிறேன். ஸோ எப்படி இருக்குன்றதை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ லைக் பண்ணுறேங்க, ஷேர் பண்ணுறேங்க. அவங்களோட சேனலை பிடிச்சிருந்தா போயிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கோம். மூணு நாள் தொடர்ந்து வந்து நாங்கள் வந்து டெய்லி ஒன் ஹவர் எடுத்து நாங்கள் வந்து இந்த ப்ரிப்பரேஷன் பண்ணோம். ஸோ ஏன்னா வந்து ஆடியன்ஸுக்கு ஏதாவது புதுசாக காமிக்கணும் அப்படின்றதுக்காக தான் ட்ரை பண்ணோம். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம இந்த லைக் பண்ணுறங்க, ஷேர் பண்ணுறங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுறேன். ஸோ எப்படி இருக்கிறதையும் மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு இன்னொரு நல்ல வீடியோ வந்து பார்க்குறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை கைஸ்.